Hello friends, welcome to Pinky 360. In this video, sun tan how to remove and face how to instant bright bright. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், ஃபேஸில் கை காலெலாம் டிஸ்கலரேஷன் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எல்லார் வீட்லேயுமே யூஸ்வலாக இருக்க ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு எப்படி நம்ம ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் எக் ஒயிட் எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபேஸ் பேக் நம்மளுடைய ஃபேஸை நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய போர்ஸில் இருக்க டர்ட்டை கூட அது ரிமூவ் பண்ணிவிடும். இதில் நம்ம மெயினாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு கீழே அதுக்கப்புறம் சுற்றிலையும் அப்ளை பண்ண போகிறோம். உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இல்லை அப்படின்னா நார்மல் காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்ணை சுற்றி அப்ளை பண்ணாதீங்க. மற்ற ஃபேஸ் பேக் மாதிரி கண்ணை விட்டுட்டு மற்ற எல்லா பிளேஸ்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்மளுடைய ஃபேஸ் பேக் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாக்லேட் ஃபீல் வருது. சரி வாங்க இப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக் ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லை, ஃபுல்லாகவே காஃபி ஸ்மெல் தான் இருக்கு. இதில் நம்ம எக் ஒயிட் ஆட் பண்ணுறதுனால இது நம்மளுடைய ஸ்கின்னை நல்லாவே டைட் பண்ணும். ஸோ ரிங்கிள்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை கம்பல்சரி வீக்லி 2 to 3 times ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பேக்கை ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தான் இது நம்மளுடைய ஸ்கின்னை நல்லாவே கிளென்ஸ் பண்ணும். இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ஆகும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் பேக் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. என்னுடைய ஸ்கின் ரொம்பவே டைட்டாக இருக்குது. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அவ்வளோதான், நான் என்னுடைய ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா க்ளோயிங்காக இருக்குது. எப்பவுமே நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணாலும் வீக்லி 2 to 3 times ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட எக்ஸாக்ட் ரிசல்ட் என்னன்னு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸை வாஷ் பண்ணும்போது நீங்கள் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.